நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹரம்க்கு வந்திருக்கோம். ஹரம்ல வந்து நம்ம இப்போ ரூஃப் மேலே இருக்கோம். இப்போலாம் வந்து மக்கா ஃபுல் டிராஃபிக்காக இருக்கனால பார்க்கிங் அவுட்டர்லேயே வந்து நம்ம போட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் புதை பார்க்கிங்கில் வந்து பார்க்கிங் போட்டு தான் போகிறோம். இங்கேருந்து பஸ்ஸில் போக முடியும், நேராக நம்ம ஹரமுக்கு போக முடியாது, அங்கே வந்து பார்க்கிங்கும் கிடையாது. இதுதான் குதை பார்க்கிங். குதை பார்க்கிங்குள்ளே வந்தாச்சு. நம்ம பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம போட போகிறோம் பார்க்கிங். இங்கே ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கோம் பார்க்கிங்கு, ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி. பார்ப்போம் இங்கிட்ட சுற்றி இல்லை பின்னாடி அந்த பக்கம் போதும், அந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்குது. குதை பார்க்குகள் வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அது வந்து 8.5 ரியால் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்தாச்சு அஜித். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அஜித் ரோட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து இந்த ஒலையான் ஹோட்டலுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்க்கிங் இருக்குது, ப்ரைவேட் பார்க்கிங்கு. அங்கே பார்க்கிங் போட்டு இங்கே வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி அழகாக ஹரமுக்கு போயிடலாம். ஹரமுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்கில் வண்டியை போட்டு இப்போ வந்து ஹரமுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். டாக்ஸியில் தான் ஏறி வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹரமுக்கு போய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ இங்கேருந்து தான் இஃப்தா திறந்துருந்தோம். இங்கேருந்து ஹரமோட வியூ வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து லிங்கில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆக ஆக கூட்டம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கிளாக் டவருக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக கீழே உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இஃப்தார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேக் கொடுத்தாங்க, அந்த பேக்கில் என்ன இருக்குன்னா வாட்டர் பாட்டில், ஜூஸு, அப்புறமேட்டு சாண்ட்விச், கீழெல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நிற்கிறவங்களே அங்கிட்டு போக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ரூஃபுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு 85வது கேட்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இறப்போனோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே டிவி ஷோ ஏதாவது ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க பேட்டி மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம வந்து 85வது கேட்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டாப்க்கு ரூஃப்க்கு வந்துச்சு. ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கள் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டதுனால ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ ஹஜ்ஜு உமராக்காக அந்த ஈத் டைமில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஓப்பன் பண்ணி விட்டாங்க போல தெரியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹரமோட வியூ வந்து தெரியும். இதுக்கு முன்னாடி 2017 இருக்கும்போது இதே மாதிரி நான் வந்து இந்த இடத்துலேருந்து பெருநா தொழுக்கெல்லாம் தொழுதுருக்கோம். இங்கேருந்து ஹரமோட வியூ அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உமரா பண்ண தவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மத்தாஃப்னு சொல்லுவாங்க. தவா பண்ணுறதுக்கு வந்து மேலே கீழே எல்லாருமே தவா பண்ணிகிட்ருக்காங்க. அது கீழே 2-3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இது வந்து ரூஃபில் உள்ள ஃப்ளோர். இங்கேயுமே வந்து மக்கள் ஃபுல்லாக வந்து தவா பண்ண. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து லெமன் ஜூஸ் கொண்டு வந்திருந்தோம் இஃப்தாருக்கு. அது போக இங்கே வந்து பன்னு அப்புறம் டேட்ஸு எல்லாமே கிடச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி இஃப்தாரம் முடிச்சிருந்தா நம்ம வந்து நம்ம இஃப்தாரை முடிச்சுட்டு அப்படி தவா பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த மக்காவோட அழகை வந்து நம்ம இங்கேருந்து அப்படி தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கிட்ட போய் நிற்க முடியாது, அதுக்கு வந்து பேரிகேஷன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய இன்சிடென்ட் நடந்ததுனால இந்த மாதிரி பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. சுற்றி வந்து பேரிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இங்கேருந்து ரூஃபில் வந்து ஃபுல்லாக தவா பண்ணிக்கலாம். இந்த அற்புதமான வியூவை வந்து நீங்களும் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து தவா பண்ணுறாங்க சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.